Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த ட்ரிங்க் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உடல்ல இருக்கிற நியூட்ரிஷன் அளவை அதிகரிக்குது. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க உதவுது. உதாரணமாக அஜீர்ண கோளாறு, வாயு தொல்லை, வயிறு மந்தமாக இருக்கிறது, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இது அதிகமாக உதவி பண்ணுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை நல்ல சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட வேலை செய்ய இது ரொம்பவும் உதவி செய்யுது. இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாம் பார்க்க போகிற ட்ரிங்க் என்னென்னா, புதினா டீ தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அது நல்லா கொதிக்கும் போது அதில் பபிள் வர ஆரம்பிக்கும். இப்போ பபிள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற புதினா இலையை இது கூடவே சேர்த்துக்கலாம். புதினா இலையை சேர்த்துட்டு அதையும் கொதிக்க விடுங்க. புதினாவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்குறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். எவ்வளோ இஞ்சி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இஞ்சி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இஞ்சி புதினாவும் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை டம்ளர் தண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டு இதை வடிகட்டி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப எனர்ஜியான ட்ரிங்க். இது குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், பெரியவங்களும் குடிச்சுக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால இஞ்சியோட பெனிஃபிட்ஸும் புதினாவோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.